விசுவாசிக்கணும், நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு நம்ம இரட்சிப்புக்குள்ளாக நடத்தணும். இப்படிப்பட்ட வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இந்த வாஞ்சை இருக்கும். அதன்படி நம்ம செயல்படுறோம் செயல்படலங்கிறது ரெண்டாவது. ஆனா இந்த வாஞ்சை வந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருக்குள்ளயுமே நேச்சராவே இருக்கும். நம்ம நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரோடு நம்ம நடக்கணும், தேவ சித்தம் செய்யணும் அப்படிங்கறதான வாஞ்சை இருக்குது. ஆனா நம்மளால அதை செயல்படுத்த முடியுதா? நாம எவ்வளவு ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம், நம்ம ரொம்ப ட்ரை பண்றதுல ஒரு ரெண்டு நாள் நம்மளால முடியுது, அடுத்து திரும்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம டவுன் ஆயிடுறோம். ஆனா இந்த நாளில ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கத்தர் கொடுக்கிறாரு. இந்த ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாஞ்சைகளை நீங்க அப்படியே செயல்படுத்துறதுக்கு நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் நீ கொடுக்கற இந்த ஆலோசனை படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய கனவா இருந்தது இதெல்லாம் நம்மளால முடியுமா நம்ம நினைச்சிருப்போம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்மளால முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் இந்த வார்த்தையை கொடுக்கறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து தியானிச்சு வந்து நான் கொண்டு வரல, கத்து ஒரு பூரண நிச்சயத்தோடு இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை நீங்க தெளிவா நீங்க கவனிச்சு ஆண்டவர் சமூகத்தீங்க ஜோ பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் உங்களுடைய ஆவிக்குரிய வாஞ்சைகள் நிறைவேறும். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு வந்து கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த கிருபை நோவாவுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். தியானிக்க போகிறோம். இந்த கிருபை நோவாவுக்கு மாத்திரமல்ல, இந்த நாளில ஆண்டவர் சமூகத்துல இந்த எழுப்புதல் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கூட கர்த்தர் நோவாவுக்கு எந்த கிருபையை கொடுத்தாரோ அதே கிருபை ஆண்டவர் வந்து உங்களுக்கும் கொடுக்க விரும்புறாரு. அப்ப இந்த கிருபையினுடைய மேன்மை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கிருபை நோவாவுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம முதலாவது நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. மேலும் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். போதும். நோவா எப்படி இருந்தாரா? தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் அண்டர்லைன் பண்றாரு, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும்? வெறுமனே நோவான் வந்து ஒரு நீதிமானா இருந்தா ஒரு உத்தமனா இருந்தான்னு சொல்லி சொன்னா போதாதா? ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்றாரு, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னா, நோவா காலத்துல இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 6:5-6. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் புல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. 12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா என்றது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வலியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நோவா காலத்தில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தாங்க. மாத்திரமல்ல, அவங்களுடைய நினைவுகளின் தோற்றம்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. அப்ப அந்த நாட்கள்ல வாழ்ந்த மக்கள் வந்து பயங்கரமான ஒரு பாவத்துக்குள்ள அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, இந்த நாட்கள்ல பாவம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மலிவா இருக்கிறோம் இதே மாதிரிதான் நோவுடைய நாட்களிலும் இருந்தது. கத்தர் வந்து நம்ம முதலாம் அதிகாரத்துல பாக்குறோம், கத்தர் எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லது நல்லது கண்டாரு. ஆனா அந்த 6 வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனஸ்தாபப்பட்டார், அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தார். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த நாட்கள்ல இருந்த மக்கள் வந்து பாவத்துல ஊறி போயிருந்தாங்க. நிறைய பாவங்கள் அக்கிரமங்களை செஞ்சு தேவன் பூமியை அழிக்க சித்தம் கொள்கிற அளவுக்கு அந்த பாவம் வந்து ஒரு ஒரு பீக்ல உச்சக்கட்ட ஒரு நிலைமையில வந்து இருந்தது. அந்த நாட்கள்ல நோவா எப்படி வாழ்ந்தாரா? நீதிமான உத்தமமா இருந்தா. அப்ப யோசித்து பாருங்க, எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல வாழ்ந்திருக்க ஒரு நேரத்துல ஒரு மனுஷனால தேவன் சாட்சி கொடுக்கிறாரு நீதிமான் உத்தமன் சொல்லி. அப்ப அவனால வாழ முடியும் அப்படின்னா அவனுடைய சொந்த திறமையா? இல்ல, கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு கிருபை கிடைச்சதுனால அந்த கிருபை வந்து அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு பாவத்துல இருந்தாலும் அவன் வந்து ஒரு நீதிமான உத்தமனா வாழ்றதுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கு? விடப்படுத்தி இருக்குது. நம்ம வாழ்ற இந்த நாட்கள்லயும் கூட பாக்குறோம், நம்ம பாவம் செய்யறதுக்கு எங்கேயும் நம்ம போக வேண்டியது அவசியம் இல்ல. எல்லா பாவமும் இன்னைக்கு நம்ம உள்ளங்கையிலே இருக்கு. அமவா இல்லையா?
செல்போன் வடிவத்துல இன்னைக்கு எல்லா பாவத்தை தேடி எங்கேயும் போக வேண்டியதுல அதுக்காக நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல. எல்லா பாவமும் இன்னைக்கு செல்போன் வழியா நம்ம கையிலேயே இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நிறைய பேருக்கு ஒரு தடுமாற்றம், வாலிப பிள்ளைகளுக்குள்ள, சிறு பிள்ளைகளுக்குள்ள, என் பெரியவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தடுமாற்றம். இந்த சூழ்நிலையில நம்மளா பரிசுத்தமா வாழ முடியுமா அப்படிங்கறது நிறைய பேத்துக்குள்ள ஒரு கேள்விக்குறி. நான் பரிசுத்தமா தான் வாழ விரும்புறேன், தேவனுக்கு பிரியமா வாழ விரும்புறேன், ஆனா என்னால இந்த பாவ சோதனையை ஜெயிக்க முடியல. நம்ம தேடி போக வேண்டியது நம்ம கையிலேயே இருக்கு. எதை ஆன் பண்ணாலுமே நம்ம பாவத்தோட போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில வந்து என்னால பரிசுத்தமா வாழ முடியலன்னு சொல்லி நிறைய பேர் அங்கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்மளால நம்ம சொந்த பலத்தால இது முடியாதுதான், ஆனா நோவாக்கு கிடைச்ச அந்த கிருபை நமக்கு கிடைச்சா நம்மளால என்ன செய்ய முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தேவன் வந்து ஒரு போக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள நிறைய பேத்துக்குள்ள வந்து இந்த வாஞ்சை இருக்குது, நான் பரிசுத்தமா வாழும். நிறைய வாலிப பிள்ளைகளுக்குள்ள போராட்டமே அதை என்ன, நாங்க நிறைய வாலிபர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுனால அவங்களுடைய அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த சூழ்நிலை வந்து எங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேத்துக்குள்ள அந்த வாஞ்சிருக்கு, பரிசுத்தமா வாழ விரும்புறாங்க, அவங்களால முடியல. இது எப்ப முடியும் அப்படின்னா, கர்த்தர் நோவாக்கு கொடுத்த அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். நம்ம கிருபைன்னு சொன்னா நம்ம ஒரே வார்த்தையில சொல்றோம், என்ன சொல்லுவோம், கிருபனா என்ன சொல்லுவீங்க, நிறைய வகைகள் இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு கிருபை, பொதுவான கிருபை இருக்கு. அந்த கிருபை வந்து எல்லா மனுஷருக்கும் இருக்கும், சரியா? அந்த ரட்சிக்கப்பட்டவங்க அதனாலதான் பூமி நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொதுவான கிருபை இருக்குது, ரட்சிப்பின் கிருபை இருக்கு, ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யக்கூடிய கிருபை அப்படின்னு இருக்கு, ஜனங்கள் சத்தியத்துக்கு கீழ்படுத்துறதுக்குன்னு ஒரு கிருபை இருக்குது. இன்னும் கூட பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பூரண கிருபை உள்ள இருந்தது, அது ஒரு கிருபை. இப்ப இந்த கிருபையிலே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதே மாதிரிதான் நோவாவுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருந்தாரு. அந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை சுத்தி எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும், நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களா இருந்தாலும், நம்மளால தேவனுக்கு பிரியமா நீதிமன்ற உத்தமனாக வாழ முடியும். அதுக்கு அந்த கிருபை நம்மள என்ன செய்யக்கூடியதா இருக்குது, பெலப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப அந்த கிருபை எவ்வளவு முக்கியம் யோசித்து பாரு. இந்த கிருபை நமக்கு வேணுமா வேண்டாமா, கட்டாயம் வேணும். இந்த கிருபை இருந்தா மட்டும்தான் இதனால கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இன்னும் நம்மளை நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், இது என்னுடைய பெலவீனம், யாருதான் இதை செய்யல அப்படின்னு சொல்லி நம்மளே சில காரியங்களை நம்மள வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளே நம்ம சமாதானப்படுத்தி போயிருக்கோம். அதுவல்ல வேதத்துல சொல்றது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம்னு ஒரு பரிசுத்தம் இருக்குது. அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்ம எப்ப வாழ முடியும் அப்படின்னா, கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டா மட்டும்தான் தேவன் விரும்புற பரிசுத்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். இன்னும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோவாவுக்கு கிடைச்ச கிருபை எப்படிப்பட்ட ஒரு கிருபைன்னு கேட்டீங்கன்னா, அதே ஆதியாகும ஆறாம் அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. முடியல. இன்னைக்கு நம்மளோட ஏக்கமே இதுதான், தேவனோட சஞ்சரிக்கணுங்கிற வாஞ்சை இருக்குது, ஆனா நம்மளால முடியல. இதான் இன்னைக்கு நம்மளுடைய தடமாற்றமா இருக்குது. இன்னைக்கு நமக்கு மாத்திரம் இன்னைக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா, மனுஷனோட மனுஷனே சஞ்சரிக்கிறதுல யார பார்த்தாலும் எதோடதான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்க, செல்போனோட தான் சஞ்சரித்து கொண்டு. ஒரு சமயம் தெரியலையா உடனே என்னது, யூடியூப்ல akshaya.com இல்ல மெட்ரோ சமையல் இப்படி கரெக்டா சொல்லிட மாட்டீங்களா. இன்னைக்கு எல்லாருமே நம்ம அந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சோம், பெரிய மோட்டை கேட்டு கற்றுக்கொண்டோம். நம்ம அம்மா அப்பாட்ட இல்ல, நம்ம மாமியார் கிட்ட இல்ல, நமக்கு எல்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து சமையல் தெரியல அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கொண்டோம். அப்படிதான் நம்ம பழகினோம், ஏன்னா நம்ம காலங்களில் எந்த ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இல்ல. ஆனா இப்ப இருக்கிறது என்ன, எதுனாலும் உடனே என்னதான் யார்த்தான ஆலோசனை, யூடியூப்ல போடப்பட எல்லா ரெசிபியும் வந்துருது, சரியா? அப்போ அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு மனசு யாரோட தான் சஞ்சரித்து கொண்டுதான், எந்த ஒரு காரியமா தான் செல்போன் தான். இப்ப ஒரு இடத்துக்கு நம்ம போகணுமா, உடனே வந்து வேற எதுவுமே தெரியல, செல்போன் உங்க கையில இருந்தா போதும். நீங்க எந்த ஸ்பாட்டுக்கு போகணுமா கரெக்டா உங்களை என்ன செய்யும், லீட் பண்ணும். எந்தெந்த எந்தெந்த வழியெல்லாம் போகலாம், எந்த வழியை போனா சீக்கிரம் ரீச் ஆகலாம், எல்லாமே எதுதான் போதிச்சுக்கிட்டு இருக்கு மனுஷனுக்கு, செல்போன் தான் போதிச்சிருப்ப. எந்த ஒரு தேவையா இருந்தாலுமே நம்ம மனுஷன் போய் கேட்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அவசியமே இல்லாதபடி இன்னைக்கு எல்லா ஆப்ஷனும் எதுல வந்துருச்சு, செல்போன்ல வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறோம், மனுஷனோட மனுஷன் கூட சஞ்சரிக்க முடியாத ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப எதனால செல்போன் தான் இன்னைக்கு மனுஷனுக்கு போதிச்சுட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு மனுஷனால தேவனோட கூட சஞ்சரிக்க முடியுமா, கண்டிப்பா முடியாது. இது எப்ப பாசிபிலிட்டி தெரியுமா, நோவாவுக்கு கிடைச்ச அந்த கிருபை நமக்கு கிடைச்சது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா நான் உனக்கு போதித்து
எப்போ ஆலோசனை கிடைக்கும்? அவரோட பேசினா தான் அந்த ஆலோசனை கிடைக்கும். நீங்க செல்போனை பாத்துக்கிட்டே இருந்து அதுகிட்ட பேசிட்டு இடையில அவர் கிராஸ் டாக்ல வருவாராண்டு? ஒரு நாள் கிராஸ் டாக்ல வரமாட்டாரு சரியா? அப்ப தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும் அப்படின்னா, நோவாவுக்கு கத்தர் கொடுத்த அந்த கிருபை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா தான் நம்மளால தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். இன்னும் கூட கத்தர் அந்த கிருபை வந்து நோவாவுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம பார்த்தோம்னா, அதே ஆதியாகமம் 6:14 வாசிங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். போதும். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து நோவாவுக்கு தேவன் வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பேழையை உண்டாக்கி, இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். கர்த்தர் நோவாவுக்கு கொடுக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த மக்கள் வந்து தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அதிகமா செய்த போது கர்த்தர் என்ன செஞ்ச, ஆண்டவர் என்ன தீர்மானம் பண்ணினாரு, பூமியை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். அப்போ பூமியிலுக்கு வித்த உயிரோட காக்குறதுக்காக தான் ஆண்டவர் வந்து நோவா கிட்ட சொன்னாரு, நீ உனக்கு ஒரு பேழையை உண்டாக்க கர்த்தர் எப்படி அழிக்க சித்தம் கொண்டார், மழையை வச்சு தண்ணீரினால அப்பறந்த உலகத்தை அழிக்கும்படி தேவன் சித்தம் கொண்டார். இதுல என்ன ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பூமியில மழையில நம்ம எதுல நம்ம வாசிக்கலாம் சொல்லி கேட்டீங்கன்னா, எபிரேயர் 11:7 வாசிங்க. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இப்ப ஆண்டவர் வந்து நோவாட்ட பேசும்போது இதுக்கு முன்னாடி வந்து மழையோ இல்ல மழை நிமித்தம் வரைக்கூடிய அழிவுகள் எப்படி இருக்குமோங்கிறது நோவாவுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, 40 நாட்கள் பூமி மேல மழை வரும், மழை வந்து இந்த முழு உலகமும் அழிக்கப்படும், அப்ப நீ தப்பு வைக்கப்படுறதுக்கு நீ ஒரு பேழை என்ன செய்யணும், உண்டாக்கணும். ஆண்டவர் பேழை உண்டாக்கும் சொன்னது மாத்திரமல்ல, அதை எந்த மரத்தினால செய்யணும், அதோட டைமென்ஷன், அதோட அளவு ஆண்டவர் சொல்றாரு, அதோட நீளம் வந்து 300 முழம், அதோட அகலம் 50 முழம், அந்த உயரம் 30 முழம் சொல்லி ஆண்டவர் வந்து எல்லாமே அவனுக்கு கரெக்டா வந்து ப்ராப்பரா அவனுக்கு வந்து டைரக்ட் பண்றாரு. ஆண்டவர் அது எல்லா காரியங்களும் ஆண்டவர் சொல்லி இதுல என்ன செய்யணும், பேழைய உண்டாக்கணும் சொன்னாரு. ரொம்ப ஈஸியான வேலையில பெரிய ஒரு காரியம் இது, பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இப்ப இது வந்து நோவா வந்து தனிப்பட்ட ஒரு ஆளா செய்து முடிக்கக்கூடிய காரியம் கிடையாது. நீங்க யோசித்து பாருங்க, இப்ப இந்த ஒரு பேழையை உண்டாக்கணும்னா நோவாக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் ஹெல்ப் தேவைப்படும். போய் அவர் காட்டுல போய் அந்த மரத்தை அவர் வெட்டணும், அதை கொண்டு வரணும், ஆண்டவர் சொன்ன அந்த அளவின் படி அதை செய்யணும், அந்த பேழையினுடைய மாதிரியை வந்து கத்த காமிச்சப்ப அதன்படியே செய்யணும்னா அப்ப அவரோட எத்தனை பேர் கோஆபரேட் பண்ண வேண்டியிருக்கும், யோசித்து பாருங்க. ஆமாவா இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தையும் நோவா இந்த விசன ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை கண்டிப்பா சொல்லி போகணும். ஏன்னா அவர் வந்து இது வந்து புதிய ஒரு ப்ராஜெக்ட், இதுவரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு வேலை. இப்ப புதுசா ஒரு காரியத்தை செய்யும் போது நோவா எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு யோசிங்க. பிராக்டிக்கலா நீங்க இதை யோசித்து பாருங்களேன், நோவா எத்தனை பேத்துக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், தேவன் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இப்படி ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும் போது அப்போ எல்லாரும் அவருக்கு கோஆபரேட் பண்ணாதான் அவனால அந்த பேழையை செய்து முடித்திருக்க முடியும். அப்ப பாருங்க, நோவாவுடைய வார்த்தைக்கு வந்து கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. சாதாரண யாரும் இதை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியம் நடந்ததும் கிடையாது, இப்படி யாரும் வந்து உண்டாக்குனது கிடையாது. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் பண்ண போறாரு. அதுக்கு நோவா வந்து அவர் சொல்லும் போது ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு அவங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணி இருக்கிறாங்கன்னா அது கிருபை. அதுதான் நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. அது மாத்திரமல்ல, பேழை உண்டாக்குனது மாத்திரமல்ல, அந்த பேழைக்குள்ள வந்து நோவாவுடைய குடும்பத்தார கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும்படி சொன்னாரு. நோவாவுடைய பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகள் கிடையாது சரியா? நோவாக்கு பிள்ளைகளுக்கு திருமணமாகி மனைவிகள் இருக்கிறாங்க. நம்ம அந்த வசனத்துல நம்ம முன்னாடி நம்ம 6 அதிகாரத்துல நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், பிறந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, சீர்கெட்டவங்க, தங்களுடைய வழியை கெடுத்து கொண்டிருந்தாங்க, அவங்களுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமா பொல்லாததுன்னு சொல்லி இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நோவாவுடைய பிள்ளைகள் வந்து தகப்பனுடைய வார்த்தைய, தேவ வார்த்தையை விசுவாசித்து அவங்க கீழ்படிந்திருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நம்ம நம்ம வார்த்தைக்கு நம்ம பிள்ளைகள் கீழ்படுகிறாங்களா? யோசித்து பாருங்க, நம்ம வார்த்தைக்கு நம்ம பிள்ளைகள் கீழ்படுகிறாங்களா? ரொம்ப கஷ்டம் சரியா? ஒரு சின்ன பிள்ளைல இருக்க வரைக்கும் ஒருவேளை பயந்துகிட்டு கீழ்படுவாங்களே, மனப்பூர்வமா பிள்ளைகள் எல்லா காரியத்துக்கும் கீழ்படுந்து ஒத்துழைக்கிறாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கப்ப
जन वार्ता उन्नीय
முடியும். எத்தனை பேர்